திருப்பலி முன்னுரை. அன்புடையே, இறை இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். பொது காலத்தின் 28ஆம் ஞாயிறு திருப்பலி விருந்தில் பங்கேற்க வந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்வில் நமக்கு வந்துள்ள அழைப்புக்கள், அந்த அழைப்புகளுடன் நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் எத்தனை எத்தனை. இந்த அழைப்புகளையும் வாய்ப்புகளையும் ஏற்க மறுத்து நாம் கூறிய சாக்குப்போக்குகள் எத்தனை எத்தனை. இவைகளில் சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. விருந்து என்பது அன்பின் மகிழ்ச்சியின் பகிர்தலின் வெளிப்பாடு. விருந்து என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சிதான். அறுசுவை உணவுகளும் இனிய பானங்களும் கண்கவர் அலங்காரங்களும் நாவுக்கும் மனதிற்கும் விருந்தாகும். நாம் பிறருக்கு அளிக்கிற அல்லது பிறரது அழைப்பில் பங்கு பெறுகிற மன்னக விருந்து இவ்வாறு இருக்கும் என்றால் இறைவன் நமக்கு அழைப்பு விடுவிக்கும் இறை அரசின் விண்ணக விருந்து எத்தகைய சிறப்புடையதாக இருக்கும். அந்த விருந்தில் பங்கு பெறுவதற்கான அழைப்பை இறைவனிடமிருந்து பெற்றுள்ள நாம் அந்த விருந்தில் பங்கு கொள்ள எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறோம்? நாம் விண்ணக விருந்தின் சிறப்பை மகத்துவத்தை உணர வேண்டும். அதில் பங்கு கொள்ள இம்மன்னக வாழ்வில் நம்மையே நாம் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியை மன்றாடுவோம். இறை சொல்வார்ந்த சகோதர சகோதரிகளும் இத்திருப்பலியிலே இந்த ஆரோக்கிய சுவாமி வேளாண்மையுடைய திருமண நாள் நன்றி பலியாகவும் மற்றும் ஜோசப் சுரேஷ் நல்ல சுகம் உழச்சுக வேண்டி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆஞ்சலோ பிரசாந்த், ஜெனிஃபர் லூத் மற்றும் செபாஸ்டின், டோர்ச்சின் ஃப்ளோரா, ஷெர்வின் ஸ்டீவ் நன்றி பலியாகவும் மற்றும் குடும்ப கருத்து நிறைவேறவும் தும்மா கபீரன், தும்மா லீமா ரோஸ் யான்மலை பன்றிக்காகவும், தும்மா லாரன்ஸ் சிங்கராயு, பாலம்மா யான்மலை பன்றிக்காகவும், யான்மையாத ஆன்மாத்திற்கு ஆன்மாத்துடைய நிலைப்பாட்டிற்காகவும், மரியா குடும்பத்தில் மறித்த பிரகாசம் அவருடைய நான்காம் மாதம் நினைவு
Thank you.
முதல் வாசகம். ஆண்டவர் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார், அனைவரின் துன்பத்துயரை தூக்கி எறிவார். இறைவாக்கினர் இசையாகவிருந்து வாசகம். அதிகாரம் 25, ஆண்டவருடைய வார்த்தைகள் 6-10 முடியும். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழசானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்த திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவனாகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்று நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் வீட்டில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடைசி மடலை எழுதி முடிக்கும் முன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறார். வறுமையிலும் வளமையிலும் வாழ பழகிக்கொள்ள அழைக்கின்றார். இறை ஆசையர் கூறி அவர் முடிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு நம் வாழ்க்கை முறைகளை மாற்றிடுவோம். எனக்கு வலுவட்டு என்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 12 14 மற்றும் 19 20 முடிய. சகோதர சகோதரர்களே, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலுவூட்டுகிறவர்களின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகின்றது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியால் தம் மற்ற ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாக கடவுளுக்கு என்றென்றும் மாற்றி உரிதாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1-14 முடி. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவதன் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்கள் கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தன் கடைக்கு சென்றார்,
மற்றவர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்போது அரசர் சினமுற்று தன் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தன் பணியாளரிடம் திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களும் தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்கள் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தார் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள் வாக்கு. சொல்பாட்டு சகோதர சொல்கை, நேற்று நெய்வேலிக்கு செல்லக்கூடிய அழைப்பு கிடைத்தது. ஒரு நாள் தியானம் நடத்துவதற்காக சென்றிருந்தேன். அங்கிருந்த பங்கு தந்தை, நம்முடைய கச்சூர் தந்தையர்கள் அங்கு பணியாற்றி நினைவு கூர்ந்து நம்மவருக்கு நன்றி சொன்னார்கள். ஆகவே அதை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பாரம்பரியமான கச்சூர் பங்கு, விசுவாசம் நிறைந்த பங்கு. நம்முடைய அருத்தந்தையர்கள் அந்த பங்கில் பணியாற்றிருந்த அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் பார்த்தேன். ஆகவே அதெல்லாம் நினைவு கூறக்கூடிய அருமையான வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. அவர்கள் தியானத்துக்கு அழைப்பு விடுத்த தந்தைக்கு அவருடைய விசாரணை, அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வந்திருக்கேன். பிரியமானவர்களே, இன்று நான் ஆண்டவருடைய இறை வார்த்தையில் நாம் கேட்ட செய்தி முதல் வாசம் பார்த்தாலும் சரி, இந்த திருப்பாடல் நாம் 23வது திருப்பாடல் பாடினாங்க. 2வது வாசகம், எனக்கு வலுவற்ற துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்புறம் நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, திருமண விருந்து, திருமண விருந்துக்கு அழைப்பு, திருமண விருந்து தயாரிப்பு, திருமண விருந்துக்குரிய ஆடு, திருமண விருந்துக்குரிய ஆடு, மூன்று. இப்போ நம்ம வீட்டில் திருமணம் நடந்தால் என்ன பண்ணுவோம், 3 மாதம் திரும்ப விஷயத்தில் பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, சீக்கிரம் செட் ஆகிடும், உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் சில பேர் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட வெயிட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்ரேஷன் எத்தனை வருஷம், 1 வருஷம் போயிட்டுருக்கும். 1 வருஷம் காத்துட்டாங்கன்னா 1 வருஷம் அந்த ப்ரிப்ரேஷன் தயாரிப்பு போயிட்டுருக்கும், ஆயத்தம் போயிட்டுருக்கும். மண்டபம் பார்ப்பாங்க, ஒன்றுக்குள்ளே பார்த்து முடிச்ச உடனே எடுத்தோன்னே அந்த தேதியில் மண்டபம் இருக்குதா, அந்த தேதியில் சமயக்காரன், பெஸ்ட்டு சமயக்காரன், நல்லா செய்கிற சமயக்காரன். அப்புறம் பத்திரிக்கை செலெக்ஷன், நோட்டீஸ், இன்விடேஷன் கார்டு செலெக்ஷன். அப்புறம் கார்டு வந்த பிறகு என்ன பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு பேர் இந்திய சொந்தங்கள், அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு, என் பையனுக்கு திருமணம், என் மகளுக்கு திருமணம், நீங்கள் கண்டிப்பாக திருமணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்முடைய நண்பர்களையும் உறவு வட்டங்களையும் அழைப்போம். அதே போல தான் இங்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனுக்கு நான் திருமணம் வச்சிருக்கிறேன். இங்க வந்து விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். விண்ணரசு, இறையரசு, இறைவனுடைய இறைவன் நமக்கு விருந்து படைக்கிறார். இந்த விருந்து என்பது திருமண விருந்து. யாருடைய திருமண விருந்து? திருப்பலி என்பது ஒரு திருமண விருந்து, ஒரு திருமண விருந்து. கொழுத்த கன்று, செம்மறியாடு, முதல் தரமான, முதல் ரகமான, பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். ஆண்டு எனக்கு கொடுக்கிற, உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற விருந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், முதல் தரமான, உயர்தரமான. நம்ம ஒரே மகனே கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கோர்ந்தார். இந்த அன்பின் விருந்து, திருமண விருந்து, அன்பின் விருந்து, இயேசுவின் விருந்து, விண்ணகத்தின் விருந்து. ஆகவே இந்த விருந்துக்கு நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமேன். உங்களை ஆண்டு அழைச்சிருக்கிறாரா?
அழைச்சிருக்கிறாரா சொல்லுங்க. அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்க செவிமடுத்திருக்கீங்க. பூசை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருப்பள்ளி ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியும் தெரியும். ஆகவே திருப்பள்ளிக்கு இந்த விருந்துக்கு கலந்து கொள்ள நீங்க செவிமடுத்திருக்க அழைத்திருக்க அழைப்பு ஒன்றா. ரெண்டாவது என்னது சொல்லுங்க? செய்யமடுத்து அழைப்புக்கு செய்யமடுத்து வருகை புரிந்திருக்கீங்க. எதுக்கு? இந்த விருந்தில் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள. அப்போ நீ உண்மையாகவே பேர் பெற்றவர். ஜோரா உங்களுக்கு கை தட்டிக்கிறேன். ஒரு மற்றவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். தன்மொழி விருந்துக்கு அழைக்க பெற்றோ. அப்போ உண்மையாகவே இறைவன் நமக்கு, அதாவது இந்த மலையில் நான் உங்களுக்கு சிறந்தது ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறேன். அவங்க ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? தம் மக்களுக்கு, தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு பாலும் தேனும் கொடிய நாட்டுக்குள்ள நான் உங்களை. அப்புறம் சொல்றாரு, இந்த திருமலையில் நான் உங்களுக்கு சிறந்த ஒரு விருந்து ஒன்று. அழுகு இருக்காது, துயரம் இருக்காது, துன்பம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, எல்லாமே இல்லை. ஏன்னா இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து? அப்பேற்பட்ட மகிழ்ச்சியின் விருந்து. அப்ப விருந்து என்றாலே என்ன இருக்கும்? மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த ரிசப்ஷன், நம்ம கல்யாணம் முடிஞ்சிச்சு, நம்ம கல்யாண மண்டபத்துக்கு போனா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லெக் பீஸ், எக்கு, அப்புறம் என்னென்ன வெரைட்டி இருக்கும் அத்தனை. அப்போ பெஸ்டா தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம விருந்துனா எல்லாத்தையுமே சர்வ் பண்ணணும். நம்ம வந்து பகிர்ந்தான் சொல்லுவாங்க, உணவு பகிர்வு. அதில் வந்து நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி நல்ல விருந்தை தான் நம்ம கொடுக்க ஆசைப்படும்னு சொன்னால், அப்போ உண்மையாகவே கடவுள் தம் தகுதிக்கு மேலே, அவருக்கு மேலே ஏதாவது விருந்து கொடுக்க முடியுமா? நம்ம நம்ம வசதிக்கேற்ப விருந்து கொடுக்குறோம். ஆனால் அவரை போல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், தன் ஒரே மகனையே கொடுக்குற அந்த பேரன்பின் விருந்து, அது மகிழ்ச்சியின் விருந்து, பகிர்வின் விருந்து, அன்பின் உச்சகட்டம் விருந்து, தன்னையே கொடுப்பது. தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் ஆண்டவர், என் உடலை, என்னுடைய ரத்தத்தை, அதையும் வரச்செய்தி ஆறாம் அதிகாரம். அப்பேற்பட்ட விருந்துக்கு இறைவனவை அழைத்திருக்கிறான்னு சொன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உண்மையாகவே நம்ம அழைக்கப்பட்டவங்க. ஆனால் என்ன, இப்பேற்பட்ட மகிழ்ச்சியின் விருந்தில், முதல் தரமான விருந்தில், ஆண்டவர் கொடுக்குற அன்பு விருந்தில், உறவின் விருந்தில் அழைக்கப்பட்டவர் என்ன பண்ணாங்க? சொன்ன சாத்து போக சொன்னாங்க, நிராகரித்தாங்க. நான் கடைக்கு போகணுன்னு சொன்னான், ஒருத்தன் வயலுக்கு போகணுன்னு சொன்னான். அதான் லூக்கான நட்சத்திரம் 14 அதிகாரத்தை பார்க்கணும். அவன் சொல்லுவான், இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, என் மனைவியோட நான் சந்தோஷமாக இருக்கணும், இப்போ தான் ரெண்டு ஏற்பாடு வாங்கியிருக்கிறேன், நான் வயலில் போயிட்டு வேலை செய்யணும், நான் வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எதை நிராகரித்தாங்க? இது பெஸ்டா பெஸ்டா. உன் கடையை விட, உன் நிலத்தை விட, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை விட, உன் எல்லாத்தையும் விட, இதுதான் முதல். அதான் சொல்றாங்க, முதன்மையானவற்றுக்கு முதலிடம் கொடுப்பது, முன்னுரிமை கொடுப்பது, ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ப்ரையாரிட்டைஸ், எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? இதுக்கு முதலிடம் கொடுத்தா வலுவூற்றுவார், வல்லமை படுத்துவார், உன்னை திடப்படுத்துவார். எலியா இந்த உணவை உண்டு அவன் 40 நாட்கள் வேற உணவு சாப்பிடாம நடந்தார். ஒரே ஒரு மலையை நோக்கி ஆண்டவர் ஒரே அந்த சாப்பாடு ஆண்டவர் கொடுத்த அந்த உணவு. இந்த உணவு, இந்த விருந்த நாம் உட்கொண்டா இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ நெருக்கடியோ எது வந்தாலும் இந்த விருந்து இவ்வளி நமக்கு என்னத்தை கொடுக்கும்? எனக்கு வலுவூட்டும். வலுவூட்டுவரை விட்டு அற்பம், சிற்றின்பம், இதெல்லாம் இது பேரானந்தம். இது பெரு விருந்து, அது சிறு விருந்து, அது கொஞ்ச நேரம் தான். ஆனால் இது இன்மைக்கும் அமை. ஹலேலூயா. நான் மீன் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா திருப்பலி ஒரு வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். எனக்கு வந்த மெசேஜை அப்படியே நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். என்னதுன்னு சொன்னால், ப்ளீஸ் கம் ஃபார் மாஸ். என்னது? தயவுசெய்து திருப்பலிக்கு வாருங்கள். ப்ளீஸ் கம் ஃபார் மாஸ். Don't wait, somebody carry you. சொல்லுது புரிஞ்சுங்களா? தயவு செய்து திருப்பலிக்கு வாருங்க. 4 பேர் உங்களை தூக்கிட்டு வர நாள் வரைக்கும் காத்துருக்காங்க. புரிஞ்சதா? ப்ளீஸ் கம் ஃபார் மாஸ், டோன்ட் வெயிட் ஃபார் சம்படி. உங்களை 4 பேர் தூக்கிட்டு வர அந்த நாள் வரைக்கும் திருப்பலிக்கு வராம காத்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு
திருமலையின் திருப்பிடத்தில் ஆண்டவர் நமக்கு விருந்து கொடுக்கிறார். அவன் அப்போ இந்த சாக்கு பக்கம் கிடையாது, நிராகரிக்காதீங்க, ஒரு பூசையை விட்டு கொடுக்காதீங்க, ஒரு திருவிருந்தை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இதுல தான் நமக்கு வல்லமை இருக்கு, வலு இருக்குது, ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்குது. இதை ஆண்டவரோடு இருந்த ஆண்ட விருந்து ஆண்டவர் நமக்குள்ள வருகிறார் அப்படின்னு சொன்ன ஆண்டு நமக்குள்ள இருந்தா எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியும், எதிர்த்து போராட முடியும், மேற்கொள்ள முடியும், தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியும். அப்பேற்பட்ட மகா உன்னதமான மாண்புயர், மாண்புயர் திவ்ய நற்கருணை அமை மாண்புயர் மகா உன்னதமான திருவிருந்து அப்படி மறைவள்ளுனர் அப்படி ஆன்சலர் நான் மீண்டும் சொல்றேன். நாம் உயிரோடு இருக்கும் போது ஒப்பு கொடுக்கிற உயிரோடு நீங்கள் நாளும் கலந்து கொள்கிற ஒரு திருப்பலி, நாம் இறந்த பிறகு நமக்காக ஆன்ம இளைப்பாட்டி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறாங்கல்ல, ஆயிரம் திருப்பலிகளை விட மேலாம். எத்தனை திருப்பலியோட மறைவழுனான ஆன்சலர் சொல்றாரு, நாம் உயிரோடு பங்கெடுக்கிற ஒரு திருப்பலி, நாம் இறந்த பிறகு நம்ம ஆன்ம இளைப்பாட்டிட ஒப்பு கொடுக்கப்படுகிற ஆயிரம் திருப்பலிகளை விட. அப்போ இன்னைக்கு நான் பங்கெடுக்கிற திருப்பலி ஈக்குவல் டு சொல்லுங்க, ஆயிரம் திருப்பலிக்கு சமம், ஆயிரம் திருப்பலிக்குரிய பரிபூர்ண பலன். ஆகவே உயிரோடு இருக்கும் பொழுது என் ஆண்டவரை சுவைக்கணும், ஆண்டவரை சுவைக்கணும், ஆண்டவர் எவ்வளவு நல்லது அனுபவிக்கணும். அதான் திருப்பாடல் 63 எடுத்து வாசிங்களா, திருப்பாடல் 63:5 வசனம். திருப்பாடல் 63:5 அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் சத்தமா என் உயிர் நிறைவடைய அடுத்த சாப்பிய வாசிங்க, சத்தமா பெரிய வேத வாசிங்க, என் வாய் மகிழ்ச்சி மிகுந்தவர்களால் அறுசுவை விருந்து மகிழ்ச்சி அடைவது போல என் உயிர் ஆண்டவரே உம்மில் நிறைவடை. அறுசுவை விருந்து சொன்னேன், சிக்கன் மட்டன் அது லொட்டு லொஸ்க்கு ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து நான் சந்தோஷப்படுறதை விட இந்த திருவிருந்து அறுசுவை விருந்தை விட அறுசுவை விருந்தை விட என் உயிர் உம்மில் நிறைவடையும். புகழ்ச்சி பாடல்களால் என் இதழுவை போற்றும். அப்ப இந்த இனிய விருந்த சுவைத்தற்கா மற்ற எங்கேயும் போயிட்டு நான் உட்கார மாட்டோம். திருப்பலி தங்கின் மணி அடிச்ச உடனே எங்க இருப்போம் காலு, முடியாது, சில பேரால் முடியாது, சில ஆன்மாவால் முடியாது, பூசைக்கு பங்கெடுக்காமல் நன்மை வாங்காம அவங்களால இருக்க முடியாது. ஒரு நாள் திருப்பலி மிஸ் பண்ணா கூட எதையும் பெருசா பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், அது சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு சில பேருக்கு அதுவே முதல் ஆண்டு அழைப்பு கொடுத்தான் இஸ்ரேல் மக்களுக்கு, தம்பியனோட யூத மக்களுக்கு. ஆனால் இயேசு வந்தபோது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, புறக்கணித்தார்கள். அதனால என்ன பண்றாரு, நீங்க எடுத்து வாசிங்க, மார்க் நச்செய்தி 2:15, லூக்கா நச்செய்தி 5:30, மார்க் நச்செய்தி 2:15. மார்க் 2:15. பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும், யூதர்கள் தாம் தேர்ந்தவன மக்கள் விருந்துக்கு வரல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசு விருந்தில் பங்கெடுக்கல, மகிழ்ச்சியில் பங்கெடுக்கல, அந்த மீட்பின் திட்டத்தில் பங்கெடுக்கல, விண்ணகரத்துக்குள்ள அவங்க கடந்து போக முடியல. ஆனால் அப்ப என்ன பண்ணாரு, சாலை ஓரங்களில் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு விருந்து எனக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் நான் வராத போது, நான் செய்மெடுக்காத போது, நான் நிராகரித்த போது எனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு வச்சிருந்த சாப்பாடு, எனக்கு வைத்திருந்த முதல் தரமான விருந்து, எனக்கு இருந்து எனக்குன்னு இருந்தத நான் வராததால யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, சத்தமா சொல்லுங்களேன், வரி தண்டுபவர்கள் பாவிகள் விதவைகள் யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்க, ஆண்டவருக்கு ஆண்டவர் இவங்களெல்லாம் நேசிக்கலன்னு சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய விருந்து சொல்லுங்க.
அப்ப நான் யான் சாப்பிட வேண்டியதுங்க, நான் அனுபவிக்க வேண்டியதுங்க, நான் வராதால, நான் ஒத்துழைக்காதால, நான் நிராகரித்ததால என் உணவை எடுத்து என் ஆசீர்வாதத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தான். அப்போ யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். நான் வரலன்னா எனக்கு நஷ்டம், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான். அதுவே நான் அதை விட்டு கொடுக்கூடாது. அந்த பிரச்சனைக்கு துன்பத்துக்கோ சாபத்துக்கோ ஆளாகாதபடி ஆண்டவருடைய விருந்துக்கு நான் முந்த வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய விருந்துக்கு முதலிடம் கொடுக்க விடாமல் ப்ரையாரிட்டைஸ். இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு வரும்போது தான் உங்கள் வீட்டில் காலிகள் அடிப்பாங்க, யாராவது வந்திருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது தான் ஏதாவது வேலை வந்து முன்னாடி நிற்கும். நீங்கள் வரும் கோயிலுக்கு அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க, இதுக்கு முடியும் அங்கே ஒரு செக் ஆண்டவங்களை சோதிப்பான், இடையே சோதிப்பான். நான் போக போகிறேன்னா இல்லை நான் மங்கங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்க போகிறேன்னா இல்லை நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் பூசைக்கு போகணும்னு கூட்டிகிட்டு வர போகிறேன்னா, தண்ணி வருது தண்ணியை பிடிச்சிட்டு அங்கேயே நிற்க போகிறேன்னா இல்லை பூசைக்கு நான் வர போகிறேன்னா, அதான் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், முதன்மையான இடம். யாருக்கு கொடுக்குற, எதுக்கு கொடுக்குற, ஆகவே அவங்க கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், முக்கியத்துவம் கொடுத்தார், தன் மகனையே கொடுக்கும் அளவுக்கான அந்த மகனையே அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்களுக்குரிய விருந்தும் ஆசீர்வாதமும் உறவினத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த விருந்து இம்பார்ட்டன்ஸ், அழைப்பு, அழைப்பு நாம் செவிமடுக்கிறோமா, நிராகரிக்கிறோமா, சாப்பிட்டு சொல்றோமா, அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது நாம் பார்க்கறது ஆடை. என்னது என்னது, கூப்பிட்டு விருந்து கொடுத்துட்டாருங்க. அப்பா வந்து உள்ள பார்க்குறாரு, இவன் வந்து பார்க்குறாரு, யாரெல்லாம் பார்த்தாரு, அவங்க வரல, ஆனால் மண்டபம் நிரம்பி விடுகிற வரைக்கும் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. நான் வந்த விருந்தாளிகள் என்ன பண்ணுறாரு, அப்பா போயிட்டு ஒவ்வொருத்தரா பார்த்து நல்லா சாப்பிடுங்க சொல்லுவோம்ல, உறவினரை பார்த்து விருந்து நடக்கும்போது உள்ளே போய் என்ன பண்ண வீட்டாரு, நல்லா சாப்பிட்டு போங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்பா சாப்பாடு இலையில காலியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போய் சொல்லுவோமா இல்லையா. அதே மாதிரி அப்பா என்ன பண்ணுறாரு, வந்தவங்களெல்லாம் சுற்றி பார்த்து போன போகும்போது என்னாச்சு, திருமண ஆடை இல்லை. பிரியமானவர்களே, நம்ம வழக்கத்தில் இருக்கிறது நம்ம நெருங்கிய சொந்தங்களுக்கு பத்திரிக்கை மட்டும் கொடுக்க மாட்டோம். நம்ம நெருங்கிய சொந்தங்களுக்கு பத்திரிக்கை மட்டும் கொடுக்க மாட்டோம், பத்திரிக்கையோடு சேர்த்து வேட்டி சட்டை புடவை. ரொம்ப நெருங்கிய சொந்தம்னா வீட்டை அத்தனை பேருக்கும் ட்ரெஸ். ஆமாவா, என்ன அமைதியாக இருக்கிறீங்க, ஆமாம் தானே, இல்லைன்னா ஒருத்தர் எடுத்து கொடுத்து ஒருத்தர் எடுத்து கொடுக்கலன்னா பிஷு, அவனுக்கு எடுத்து கொடுத்த எனக்கு எடுத்துக்கல, அவளுக்கு எடுத்து கொடுத்த எனக்கு எடுத்து கொடுக்கல. அப்போது முக்கியமானவங்களுக்கு நம்ம அழைப்பு மட்டும் கொடுக்கறது கிடையாது, அந்த அழைப்போடு சேர்ந்து திருமண ஆடைகளையும் புத்தாடைகளையும் வாங்கி கொடுக்கணும். அப்போ இந்த புத்தாடைகள் சொன்னால் வந்து வேலைக்கு வராங்க, கொஞ்சம் பேர் வேலைக்கு வராங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நான் கவனித்தேன், அவங்க வரும்போது ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, பைக்கில் வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. வந்தோட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கடகு கழுத்தி அது மடித்து வச்சுருவாங்க, கிழிஞ்சது அழுக்கு துணி எடுத்து இந்த போல கெட்ட வேலை செய்வாங்க. அப்போ அதுக்கு ஓகே, அப்போது அந்த வேலைக்கு அப்படி தான். ஆனால் இங்கே வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம், ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, டீச்சரு வெளியே நிற்க வச்சுருவாங்க, இல்லை வீட்டுக்கு போ. அப்போது யூனிஃபார்ம், அப்போ அங்கே அந்த விருந்தில் பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆடை வேணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய முன்னாடி அந்த பழத்தை சாப்பிட முன்னாடி அவங்க ஆடை அணிஞ்சிருந்தாங்களா, இல்லை, வெக்கம் இல்லை, அவமானம் இல்லை, அசிங்கம் தெரியலை. ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்களை சுற்றி அருள் என்னும் ஆடை, இறை பிரசனம் என்னும் ஆடை, தூய்மை என்னும் ஆடை, இறைவனே அதை உடுத்தி இருந்தான். இறைவனை அவனை உடுத்தி இருந்தான், இறைவனை அவன் ஆட்கொண்டு இருந்தான், இறைவனே அவன் நிரப்பி இருந்தான். அதனால அந்த ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லை. ஆனால் எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ அப்பொழுதுதான் தங்கள் வெக்கத்தை தன் நிர்வாணத்தை உணர்ந்தாகவே நம்ம அருள் என்னும் ஆடையோடு தான் எந்த விருந்தில் பங்கெடுக்கணும், எந்த விருந்தில், எந்த விருந்தில். நம்ம முன்னாடி இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, முன்னாடி என்ன திரும்பப்படுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு முன்னாடி என்னைக்கு வை, சனிக்கிழமை ஃபாதர் சாயங்காலம் உட்காந்துருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, வந்து சொல்லுங்க, எல்லாம் டம்மி ஆயிடுச்சு, எல்லாம் காணாமல் போயிடுச்சு, ஆனால் இதான் முறை, இதான் தயாரிப்பு, ஞாயிற்றுக்கிழமை திருவிழிக்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட வந்து பாவசனம் செய்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆண்டவுடைய திருவிருந்து ஆண்டவுடைய நாளுடைய
திருப்பலிக்கு தயாரிப்பாங்க. அப்படித்தான் அந்த ஆடை, நான் திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட ஆடை, ஒரு வெள்ளை துணியை போடுவாங்க. என்ன துணி? என்ன துணியை? வெந்நீர் ஆடை அணிந்துகொள், கிறிஸ்தவை அணிந்துகொள். இது உன் புனிதத்தின் மேன்மை அடையாளமாக இருப்பதாக இதை மாசுபடாமல் நிலைவாழ் கொண்டு வந்து. அப்போ ஆடை முக்கியமா? முக்கியமா சொல்லுங்களேன். உங்களுக்கு தயாரிப்பு அதான் தயாரிப்பு, அதான் தயாரிப்பு. சொல்கிறாங்க இந்த ஆடை கொடுக்குறாங்க, உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தான், எனக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கான். என் ட்ரெஸ்ஸு சொல்லுங்க. என் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா நீங்களாம் பாதரான்னு கேட்பீங்க. ஆமாம் தானே, இந்த இந்த அங்கி இல்லாமல் என்னை பார்த்தீங்கன்னா ஃபாதர்ன்றே தெரியல. உங்களை பார்த்தா ஃபாதர்ன்றே சொல்ல முடியல. அப்போன்னா இது அடையாளம், சிஸ்டர்ஸ்க்கு அவங்க ஆடை ஆடை அடையாளம், ஆடை என்பது அடையாளம். அப்போது திருமண விருந்துக்குரிய ஆடை, செம்மறி விருந்துக்குரிய ஆடை, விண்ணரசுக்குரிய ஆடை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவழிபாடு அளவு நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். திருவழிபாடு 21:2, திருவழிபாடு 19:8, 21:2, 19:8 சத்தமாக வாசிக்கணும். திருவழிபாடு கடைசி புத்தகம் 21:22 மைக்கில் வாசிக்கணும். அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்தது. தன் மணமகளுக்காக தன்னையே அன்னி செய்து கொண்ட மணமகளை போல, மணமகள் மணமகளுக்காக மணமகள். அப்ப திருச்சபை என்பது மணமகனுடைய மணவாட்டி. இயேசுதான் மணவாளர், நாம எல்லாம் இயேசுடைய மணவாட்டிங்க. அப்ப புதிய எருசலேம் இங்க இறங்கி வருது, புதிய விருந்து இங்க தயாரிக்கப்படுது. அந்த மணமகனை எதிர்கொள்வதற்கு என்னை நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும், தயாரித்துக் கொள்ள வேண்டும். சாதாரண திருமண விருந்துக்கே நீங்க முன்கூட்டியே தயாரிக்கணும்னு சொன்னா, இந்த செம்மறி விருந்துக்கு, ஆண்டவுடைய திருமணத்தின் திருவிருந்துக்கு, இந்த அன்பின் விருந்துக்கு, இந்த மகிழ்ச்சியின் விருந்துக்கு, பெருமகிழ்ச்சியின் விருந்துக்கு நாம் எப்படி எப்படி இங்கே ஆடை என்பது உள்ளத்தை குறிக்கும், இங்கே ஆடை என்பது ஆன்மாவை குறிக்கும், இந்த ஆடை என்பது தூய்மையை குறிக்கும். அது புனிதமான தூய்மையான அருளோ அருள் என்னும் ஆடையோடு இந்த விருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை விண்ணரசுக்குள், விண்ணக விருந்துக்குள் அழைத்துச் செல்வான். ஆகவே மகா உன்னதமான திருவிருந்தில் தயவு செய்து மீண்டும் கேட்கிற நீங்களும் பூசிக்கு வாங்க. கண்டி ஒரு பூசை கூட விடாதுங்க, ஒரு பூசை உயிரோடு இருக்கிற பூசை. எத்தனை பூசைக்கு சமயம் இறந்தவர்கள் வைக்கிற சாக்கு பூக்கு சொல்லாதீங்க. ப்ரையாரிட்டி இதுதான் முக்கியம். இது இருந்தால் இந்த விருந்தில் பங்கெடுத்தால் தான் என்னால் தொடர்ந்து நடக்க முடியும், என் வாழ்க்கையை நடத்த முடியும். வறுமையோ ஏழ்மையோ கஷ்டமோ பிரச்சனையோ அந்த பவுலுடைய அனுபவம் எனக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தருகிறது இந்த திருப்பலி. அதுவும் இந்த திருப்பலி இறைவன் நம்ம கொடுக்குற மகா உன்னதமான அன்பின் மகிழ்ச்சியின் பெருவிருந்து, பேரானந்தம். இதில் இதில் சந்தோஷப்படுங்க. அறுசுவை விருந்தி மகிழ்ச்சி அடைந்தது போல என் ஆன்மா ஆண்டவரை உங்கள் புகழ்வதில் இந்த பிரசனத்தில் மகிழ்ச்சி தாவிது. அப்போது அதுக்குரிய தயாரிப்பு, அதற்குரிய தயாரிப்பு, தயாரிப்பு என் ஆடை, தூய்மை என் ஆடை, பாவ சங்கீர்த்தனம், இதெல்லாம் செஞ்சு நான் பங்கேற்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா நமக்கு நம்மை பார்த்து பிரமிப்பார், நம்மை பேரு பெற்ற வரிசையில் கொண்டு போய் சேர்ப்பார். விண்ணக விருந்தில் இந்த விருந்தில் பங்கெடுக்கிறாங்கன்னா அந்த விருந்தில் ஒரு நாள், அந்த விருந்தில் ஒரு நாள் பங்கெடுப்போம். அந்த எதிர்நோக்கோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். இறைவன் நம்மோடு அமை. Thank you.
நமக்கு இடம் கொள்ளாமல் அவரை முன்னிலைப்படுத்த முதன்மைப்படுத்த மகிமையை காண அந்த பெருமகிழ்ச்சி விருந்த இந்த பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி ஆசிர் வேண்டி வரம் வேண்டி மன்றாட்டுகளை எழுப்பி சொல்லிப்போம். எங்கள் திரு அவையின் நாயகனே என் இறைவா, என் திரு அவையில் உள்ள அனைவரும் நீ தரும் விருந்திற்கு தகுதியானவர்களாக தங்களையே தயாரித்துக் கொள்ளவும் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நிலை மாறாது உமது சாட்சிகளாய் வாழ தூய ஆவியின் கொடைகளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசுரிமையை வழங்குபவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இறை பயத்தோடு ஆட்சி செய்யவும் உண்மையோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திடவும் அதிகார போக்கினை கைவிட்டு இயற்கையோடு இணைந்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நடத்தி செல்ல நல்லறிவு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களின் நாயகனே எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் வறுமையிலும் வளமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நேரிய வழியில் நடந்திடவும் தன்னலம் துறந்து பிறநலம் காணும் நல்மனம் படைத்தவராய் வாழவும் என்றும் உமது உன்னதவும் சீடர்களாய் உலகெங்கும் வளம் வரவும் உமதருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் முக்கியமாக இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே நிலவும் போரை நிறுத்த உதவி செய்யும். மக்கள் ஒரே குடும்பமாக இவ்வுலகில் வாழ்ந்திட அன்பும் சகோதரத்துவமும் நிறைந்த வாழ்வு வாழ உலக நாட்டு தலைவர்களை வழிநடத்தி தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை இயேசுவினால் நண்பர்களாய் தேர்ந்து கொள்ளப்பட்ட இளையோர்கள் நற்பண்புகளாலும் நன்னடத்தையாலும் அனைவரின் உள்ளங்களில் இடம்பெற்று உமக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்ந்திடவும் தன்னலமற்ற சேவையில் சிறப்பாக பணியாற்ற தேவையான அருள் வளங்களையும் ஆற்றலாய் எம்மோடு இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, அருள் என்னும் ஆடையை நமக்கு கொடுத்தும் திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட பெண் ஆடை முதல் முறையாக உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நான் வாங்கும் பொழுது அணிந்து கொண்ட பெண் ஆடை உறுதிப்பசல் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவினுடைய அருளின் பெண் ஆடை திருமணம் என்னும் உங்கள் திருவருட்சாதனம் குருத்துவம் என்னும் என்னுடைய அருட்சாதனத்தில் நான் பெற்றுக்கொண்ட அருள் என்னும் ஆடையை தக்க வைத்துக் கொள்ள என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் ஆடையில் என் ஆன்மாவில் என் உள்ளத்தில் எந்த கரையிலும் படியாதபடி தூய்மையாய் வெண்மையாய் அணிந்து கொள்ள உதவி செய்யும். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே குருத்தோலை வெண்ணாடை வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஆண்டவரே, அந்த வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி விண்ணக விருந்தி பின்னரசில் உம்மை சகல துணங்களோடும் புரிதங்களோடும் போற்றுகிற அந்த நாள் வரைக்கும் என் ஆன்மாவை காத்துக்கொள்ளும், எனக்கு வலுவூட்டும், பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டில் ஆண்டு இயேசு தொழிலாக மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சுவையினுடைய மாணவி இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படியும் தாண்டிக்கைகளோடு உன் நம்பிக்கையாளரின் வேண்டுதல் செபங்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு தயாரிப்போடு நாங்கள் ஆற்றும் ஒப்புக் கொடுக்க இவ்வழியா விண்ணகமாட்சிக்கும் விருந்துக்கும் கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவான் என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயலுதுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனிதமான மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உயர்த்தது ஒழித்து விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் அது வல்லவை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்துள்ள ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடு வரையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அணி அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று
உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் வலுவுக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுவரோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திரு உளத்திற்கு ஏற்ப உம் திரு அவைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் சில அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். மணமகனுடைய திருவிருந்து, அவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவருமே பெயர் பெற்றோ ஆண்டவரே. Thank you.
பிரிவுகள் ஆண்டின் பொதுக்காலம் 28வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட சிறப்பிக்கின்றோம். இன்று வழக்கம் போல திருப்பணி முடிந்தவுடன் மறைக்கை வகுப்புகள் நடைபெறும். இன்றைய வழிபாட்டுக்கு சிறப்பிக்க வேண்டியவர்கள் வன் சின்னப்பிரம்பியம், ஆனால் அவர்களை சிறப்பிக்கவில்லை, வர விருப்பம் இல்லை, பொருட்படுத்தவும் இல்லை. அடுத்த வாரம் வழிபாட்டை இளையோர் சிறப்பிப்பார்கள். பிரிவாக மீண்டும் அறிவிக்கிறோம், குடும்ப அட்டைக்குரிய விண்ணப்ப படிவோ பூர்த்தி செய்து தயவு செய்து இன்னும் பங்கு அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்காத அன்பியங்கள் கொடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். பிரியமாவின் சிறப்பு நிகழ்வாக இம்மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக, ஜவமாலை மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக, நம் ஆலயத்தில் காலையில் மதியம் மாலை என்று 3 ஜவமாலைகள் நம் ஆலயத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பொருளுக்கு நன்றி. ஆகவே அதோடு கூடுதலாக நம்முடைய லூர்து அம்மையினுடைய வணக்க நாள் 11 தேதி 14 ஆரோக்கியனுடைய சுரூபங்களை, பாதுகாவலி அன்னையுடைய சுரூபங்களை புனிதப்படுத்தி நான் அன்பிய வாரியாக அன்பிருக்கிற குடும்பங்களுக்குள்ள மாதா இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஆசீர்வாதமான அன்னையின் பயணம். ஆகவே மாதாமா வீட்டுக்குள்ளே வந்தால் மகிழ்ச்சி அதிசயம் நடக்கும், ஆவியனுடைய வல்லமை வெளிப்படும். ஆகவே மாதாவை எதிர்கொண்டு வீட்டில் இருக்கிற நாளில் வேண்டிக்க, நல்லா வேண்டிக்கங்க. மெழுகுதிர்த்தி, ஊதுபத்தி, ஒரு மலை பூ வாங்கி என்னது உங்கள் அன்பை, உங்கள் பக்தியை, உங்கள் வணக்கத்தை அம்மாவுக்கு செலுத்துங்க. கண்டிப்பாக இது ஒரு புதிய, நம்ம கடந்த ஆண்டு நாங்கள் செஞ்சோம், இந்த ஆண்டு அம்மா உங்களை தேடி உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறாங்க. ஆகவே ஜெபமாலை சொல்லி பக்தி வணக்கத்தோடு ஒரு நாள் உங்களோடு இருக்கும் பொழுது வாழ்நாளெல்லாம் தேவத்தாய் நம்மை வழிநடத்துவாங்க, தாங்கிக் கொள்வாங்க. குடும்பத்தை ஒப்புப்படுத்து நீங்கள் வேண்டிக்கணும். ஒரு நாள் நீங்கள் எதிர்கொண்டு வரவேற்க, தயாரிப்போடு இருங்க, ஆயத்தமாக இருங்க, ஆர்வமாக இருங்க. கண்டிப்பாக இந்த பக்தி முயற்சி வீண் போகாது. ஏதாவது விதத்தில் அனைவரையால் நாம் பங்கி பாதுகாவி ஆரோக்கியங்களை நம் தேவைகளை சந்தித்து ஆரோக்கியமான சூழ்நிலையே, மனநிலையே நம் பங்கிலே நம் குடும்பங்களிலே ஏற்படுத்துவார். அத்தகைய நம்பிக்கையோடு தான் மாதா நான் நம்ம தீவு பயணித்து கொண்டிருக்கிறார். பிரியமாக விவிலிய வினாடி விழா போட்டி நடந்தது. போன வாரமே அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கணும். பங்கெடுத்தவங்க 10 பேர், 28 பேர் வாங்கிட்டு போனாங்க வினாடி விழா. 10 பேர் பங்கெடுத்தாங்க. 10 பேர் பங்கெடுத்ததில் 3 பேர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே இப்பொழுது நான் வாசிக்க நம் தந்தை அவர்கள் பிரைஸ் கொடுப்பார். 3rd பிரைஸ் வந்து வின்சி, 2nd பிரைஸ் வந்து ஷர்மிளா, 1st பிரைஸ் வந்து ஜெனிஃபர். வாழ்த்துக்களை கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பிரியமாக ஒவ்வொரு மாதமும் 11 தேதி இந்த மலை மீது திருப்பலி ஆராதனை வைத்திருக்கிறோம். நம் அறிவளம் மேற்கொண்டு திருப்பலி. ஆகவே ஒரு சிறப்பு நிகழ்வாக நம் பங்கில் நடக்கிற ஒரு சிறப்பு நிகழ்வு. அவர் கைது செய்து அநேகர் இதில் எல்லாருமே என்ன பண்ணலாம், எல்லாருமே என்ன பண்ணலாம், மாதத்தில் ஒரு நாள் பழமையில பூசை. அவர் நம்மெல்லாம் விருப்பப்பட்டது தான். அவர் என்னுடைய விருப்பமாக இருந்தால் நான் கேன்சல் பண்ணிடுறேன், உங்களுடைய விருப்பமாக இருந்தால் தொடர்ந்து நடக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? என்னுடைய விருப்பம் வழி கட்டாயமாக யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை. அது உங்கள் விருப்பமாக இருந்தால் அது தொடர்ந்து மாதந்தோறும் நடக்கும். இல்லை என்று சொன்னாலும் பண்ணிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வர ஃபாதர்ஸும் சரி, ஒரு ஆராதனை அப்படி நடத்துவதற்கு இது நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தயவு செய்து உங்கள் பங்கேற்பு அதிகமாக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அது வெள்ளூர் மாதா கெபியில் மாதந்தோறும் 11 தேதி திருப்பலி ஆராதனை ஆசீர்வாதத்தில் அனைவரும் பங்கெடுக்க மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். இந்த வார புனிதர்கள் 17 தேதி புனித இன்னாசியா, அந்தியோக்கி நாசியா, 18 தேதி புனித லூக்கா நச்சினருடைய திருநாள். அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு. புனித பாத்தியம மாதா அன்பிய கூட்டம் திருவாளர் ஞானப்பிரகாசம் அல்போன்ஸ் இல்லத்தில் நாளை 16 தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். மீண்டும் சொல்கிறேன், பாத்தியமா அன்பிய கூட்டம் ஞானப்பிரகாசம் அல்போன்ஸ் அவருடைய இல்லத்தில் நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். புனித ஆரோக்கிய மாதா அன்பிய கூட்டம் இன்று மாலை திருவாளர்கள் பிரதீபா வின்சி வின்சிப்ரியா இல்லத்தில், பிரதீப் வின்சிப்ரியா அவர்கள் இல்லத்தில் இன்று மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
இதயமாத அன்பிய கூட்டம் குமார் பியூலால் இல்லத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ள தயவுசெய்து அன்பிய குடும்பங்கள் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான பங்கு தந்தையர்களுக்கு, நம்முடைய மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற தந்தையர்களுக்கு ரெண்டு பிரிவாக ரெண்டு பகுதியாக தியானம் இருக்குது. இன்று மாலையிலிருந்து எங்களுக்கு தியானம் தொடங்குது. எங்களுக்காக வேண்டிக்கிறங்க, வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு தியானம் இருக்குது. அடுத்த வாரம் நம்முடைய உதவி பகுதி போவார். அதனால் இந்த வாரம் நான் தியானத்துக்கு போகிறேன், தியானத்துக்கு போகிறேன். அதாவது உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்கள் வேண்டிக்கிறேன். சரியா? ஏதாவது பார்க்கணும் சொன்னால் இப்போ போய் பார்த்துருங்க. நான் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்து கேட்டுருங்க. இருந்தாலும் உதவி பகுதியில் எல்லா வீட்டிலும் நம்ம ஊரில் இருந்து நமக்கு இந்த ஆட்கள் உதவி செய்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாளர் ரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல இந்த விருந்தை எங்களுக்கு நீர் அளித்ததால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இடையராது இறை இயல்பிலும் விண்ணக மாட்சியிலும் விண்ணக விருந்திலும் பங்கு பெற செய்வீராக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஆடையா இருப்பதால சொல்லணும் தோணிக்கே இருந்து இன்னைக்கு சொல்லிடலாம். தகுந்த ஆடை. பூசைக்கு வரும்போது லுங்கி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. பூசைக்கு வரும்போது கண்ட ட்ரெஸ், லுங்கி, அப்புறம் அந்த ரவுண்ட் காலர் அதெல்லாம் போட்டு வரக்கூடாது. நைட்டியோட பந்து தந்தையை பார்க்கும்போது நைட்டியோட வரக்கூடாது. அதெல்லாம் அப்படியே நம்ம நைட்டி என்பது உங்கள் நைட்டில் போடுற ட்ரெஸ். அதனால் நைட்டியோட பந்து சங்காரம் பார்க்க வராதிங்க. எனக்கு சொல்றது கூச்சமாக இருந்தால் கூட நான் சொல்கிறது கடமை. கேம்பஸ்குள்ளேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் போனதுக்கு நாங்கள் போய் டிவைன் மர்சி அந்த ஆண்டவர் காட்சி கொடுத்த இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணது, ஸ்கர்ட் ஆஃப் ஸ்கர்ட்லாம் போட்டு வரட்டும், வெளியே நிற்க வச்சுருவாங்க, உள்ளே விட மாட்டாங்க. அந்த கேம்பஸ்குள்ளேயே விட மாட்டாங்க. அதனால் ஷார்ட்ஸோடு வருது, அந்த ரவுண்ட் நெக் டீஷ், அந்த டைட்டு போட்டுக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி அதற்குரிய ஆடையோடு வாங்க. பந்து சாமியார் பார்த்து வரும்போது அதற்குரிய ஆடையோடு வாங்க. ஆகவே ஆடையில் இருக்குது, நான் போட்டிருக்க ஆடை நம்ம யார் என்பதை காட்டும். ஆகவே தயவு செய்து என்னை வசதிக்கு வரும்போதோ இல்லை ஆலயத்துக்கு வரும்போதோ அதற்குரிய தக்க ஆடைகளோடு வாங்க, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வரும்போது கூட நோ நைட்டி. ஸ்கூலுக்கு நீங்கள் ஹெட் மாஸ்டர் பார்க்க வரீங்க, இல்லை நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி வருது. வெளியேருந்து வரவங்க போட வேண்டியதாக தான் வராங்க. ஆனால் நம்ம ஆளு நிறைய பேர் அப்படி வந்தால் சர்வசாதாரணமாக அதுக்குரிய ஆடை கண்டிப்பாக வேணும். அதுவே இந்த ஷார்ட்ஸோட லுங்கியோட வரக்கூடாது. லேடிஸ் வந்து நைட்டியோட, புரியுதுங்களா? ஏதாவது தப்பாக சொன்னேன்னா உங்கள் இஷ்டம் நீங்கள் சொல்லுவாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி முன்னாடி போகல, அது ஏன் இஷ்டம் இல்லை, உங்கள் இஷ்டமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு புது இடத்துக்கு வரும்போது டெக்கோரம் தரணி போற்று தச்சிருக்கிற ஆரோக்கிய மாதாவை நோக்கி சேரும். தரணி வாழ்க்கை.
கச்சூர்பிள் ஆரோக்கிய மாதாவே, தரணி போற்றும் கச்சூர்பிள் ஆரோக்கிய மாதாவே, தரணி போற்றும் கச்சூர்பிள் ஆரோக்கிய மாதாவே. பெயராலே இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே நன்றி. மரியே வா.